ரெண்டு தீமோத்தேயின் புத்தகம் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் முதலாவது நிருபத்தை வாசிப்போம். முதலாவது நிருபம் 4:7 வாசித்து கேட்போம். சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கேதுவாக முயற்சி பண்ணு. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். பரலோகத்தின் தேவனே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக, உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒரு வாலிப வயதில் இருக்கிற ஒரு இளம் ஊழியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுக்கிற நல்ல ஒரு ஆலோசனை. 6 அநேக காரியங்களை சொல்லுகிறார். அதை நீங்க வீட்டிலே போய் நிதானமாக வாசித்து பாருங்கள். 6 அநேக விஷயங்களை சொல்லிவிட்டு 7 சொல்லுகிறார், சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக ரெண்டு காரியத்தை சொல்றாரு. ஒன்னுல இருந்து விலகிடு, இன்னொன்னு முயற்சி பண்ணு. அப்ப விலகாம இன்னொரு காரியத்தை செய்யவே முடியாது, ஏன்னா அந்த காரியத்துல ஊறி போயிருக்கிறோம். நம்ம நாட்டுக்கே ஒரு பேரு, கதை கேட்டு வளர்ந்த நாடு. கதைன்னு சொன்னாரு எல்லாருக்கும் பிடிக்கும். சிறு குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் கதை சொல்வது அப்படின்னா சொல்றவங்களுக்கும் பிடிக்கும், கேட்கிறவங்களுக்கும் பிடிக்கும். பவுல் சொல்றாரு, கட்டுக்கதைகளுக்கு விலகி. இன்னொரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க, வாசிங்க. 2 4:4 சத்தியத்துக்கு செவியை விளக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம். அது அப்ப சொன்னாரு, இப்ப வந்திருக்கு. வரும்னு அப்ப சொன்னாரு, இப்ப வந்திருக்கிற காலத்துல நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? மைக்கு பிடிச்சாலே எதை தான் பேசுறாங்க? நான் அங்க போனேன், நான் இங்க வந்தேன், எனக்கு அவரை தெரியும், எனக்கு இவரை தெரியும், எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும், நான் ஒரு சந்தித்தேன் ஒரு குடும்பத்தை ஒரு நபரை அப்படின்னு சொல்லி அவங்க குடும்ப கதைகளை, அவங்க போய் வந்த காரியங்களை, அவங்க வாழ்க்கையில செய்தத வசனத்தை சொல்றாங்களான்னு பார்த்தா சொல்லுவாங்க. ஊட ஊட ஒரு வசனம் சொல்லுவாங்க. அந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்றதாக நினைத்து கொண்டு அவங்க கதையை தான் சொல்லுவாங்க. என் மாமியார் இப்படி, என் மாமனார் இப்படி, என் கொழுந்தியா இப்படி அப்படின்னு சொல்லி குடும்ப கதைகளை பேசி அங்க வந்தது இங்க போனதெல்லாம் சொல்லி 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 எதை விட்டுருவாங்க சொல்லுங்க? சத்தியத்தை விட்டுருவாங்க. அததான் இங்க சொல்றாரு, சத்தியத்தை விட்டு விலகி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் இப்ப வந்திருக்கு. நம்ம இப்ப எப்படி வாசிக்கணும்? சத்தியத்தை விட்டு விலகி சொல்லுங்க, கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலத்திலே இருக்கிறோம் அப்படிதான் வாசிக்கணும். இப்ப வாசிக்கும் போது இப்ப கட்டுக்கதைகளுக்கு முதலாவது நாம என்ன செய்யணும்? விலகணும். அதுக்கப்புறம் தான் தேவ பக்திக்கு ஏதுவாக என்ன செய்ய முடியும், முயற்சி பண்ணவே முடியும். கட்டுக்கதைகளுக்கு செவியை விளக்காமல் சத்தியத்தை கேட்டு அதன்படி நடப்பது கடினம்.
முதலாவது ஒண்ணு, விட வேண்டிய காரியத்தை விடணும், விளக்க வேண்டிய காரியத்தை விளக்கணும். அதுவும் எனக்கு வேணும், இதுவும் எனக்கு வேணும்னா நடக்காது. கட்டுக்கதைகளுக்கும் நாம என்ன செய்யறோம், செவிய சாய்க்கிறோம். இவர் பேசுறத சொல்றாரா கேட்கறத சொல்றாரா? பவுலுக்கு, பவுல் வந்து தீமோத்தேயுக்கு கட்டுக்கதைகளை பேசுவத சொல்றாரா, கட்டுக்கதைகளை கேட்பத சொல்றாரா? கேக்குறதெல்லாம் நீங்க, பேசுறதெல்லாம் இங்க ஒரு ஆள் நின்று பேசுற, கேக்குறதெல்லாம் நீங்க. இப்ப கட்டுக்கதைகளை கேட்கறது நல்லதா, கட்டுக்கதைகளை பேசுறது நல்லதா? கேக்குறதும் நல்லது இல்ல, பேசுறதும் நல்லது இல்ல. எதை தான் பேசணும்? சத்தியத்தை பேசணும். எதை தான் கேட்கணும்? யூடியூப்ல, பேஸ்புக்ல, இன்டர்நெட்ல, இமெயில்ல நம்ம கண்டதெல்லாம் கேட்கிறோம். கதை சொன்னா பிடிக்கும், உட்கார்ந்து கேட்போம். ஆனா சத்தியத்துக்கு எவ்வளவு நேரம் அந்த டிவி அந்த ப்ரோக்ராம் இருக்குன்னு பார்ப்போம். அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம்னா கேட்போம், அது கூட கேட்க மாட்டோம், அப்படி தள்ளி விட்டு போயிடுவோம். நமக்கு தெரியாததே இவர் சொல்லிட போறாரு அப்படின்ட்டு அப்படியே போயிடும் அசால்ட்டா. அப்ப என்னன்னா, சத்தியத்தை கேட்க வேண்டும் என்கிற அந்த உணர்வு, அந்த எண்ணம் ஜனங்களுக்கு குறைந்து கொண்டு வருகிறது. இல்லைன்னு சொல்ல முடியாது, குறைந்து கொண்டு வருகிறது. அதனாலதான் அவர் அன்னைக்கே தீமோத்தேயுக்கு பவுல் சொல்றாரு, நீ சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமா இருக்கிற. அந்த கட்டுக்கதைகளுக்கு ஒரு அடமொழி வைக்கிறாரு. இப்ப நிறைய பேர் அடமொழி, பிரதர், ரெவரன், டாக்டர், இதெல்லாம் அடமொழி வைப்போம்ல. அப்ப கட்டுக்கதைகளுக்கு என்ன அடமொழி சொல்லுங்களேன்? சீர்கேடு அங்க கிழவர்கள் பேச்சுன்னு வரல. யாரு பேச்சுதான்? ரெண்டு மூணு கிழவர்கள் உட்கார்ந்து பேசினா ஊரை பத்தி உலகத்தை பத்தி பேசுவாங்க. ஆனா ரெண்டு கிழவிகள் உட்கார்ந்து பேசினா ஏதோ ஒரு குடும்பத்துல ஏதோ நடக்க போகுதுன்னு அர்த்தம். அதனாலதான் அவர் அன்னைக்கே தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு, கிழவிகள் பேசுவது, எங்கேயாவது கிழவிகள் கூடி உட்கார்ந்து பேசினா மிகுந்த ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்கு பேர் தான் என்னது? கட்டுக்கதைகள். இதெல்லாம் அநேகர் பேசுறாங்க, அநேகர் கேட்கிறாங்க. நீ அதை பத்தி பேசாத, நீ அதை பத்தி கேட்காத, நீ சத்தியத்தை கேளு, சத்தியத்தை பேசு. தேவ பக்திக்கு ஏதுவாக என்ன செய்ய? முயற்சி பண்ணு. அடுத்த வசனம் எட்டாவது வசனத்துல அவர் சொல்றாரு, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. அவர் சரீர முயற்சி பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லல, அது அற்பன்றாரு. கொஞ்சம் தான் உன் பலத்துல செய்யற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் தான். ஒரு 100% ஒரு 10 வேணா உன்னால செய்ய முடியும், 100 செய்ய முடியாது. அதுதான் அவர் சொல்ற, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளது. ஆகையால் எல்லாம் சொல்லுங்க, அந்த வசனத்தை முழுமைய வாசிங்க. எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது, இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளதுன்றார். இந்த ஜீவன் இப்போது இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இனி இந்த பூமியை பரலோகமாக்குவோமா இல்ல நம்ம பரலோகத்தில் இருப்போமா இல்ல ரெண்டு பக்கமும் இருப்போமான்றதெல்லாம் அப்புறம். தேவதூதர்கள் பூமிக்கு வருவாங்க, பரலோகத்தில் இருப்பாங்க. அதுபோல தேவ சாயல்ல நம்ம மாறிக்கொண்டிருக்கிறோம், முழுமையா தேவனுக்கு ஒப்பாக மாறும்போது பரலோகத்தில் இருக்கலாம், பூமியில் இருக்கலாம். புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கர்த்தர் உண்டாக்குவார். அதுல மூன்றாவது இன மக்கள் மட்டும்தான் இருப்பாங்க, ரெண்டு இன மக்கள் போயிடுவாங்க, மூன்றாவது இன மக்கள் தான் இருப்பாங்க. அந்த மூன்றாவது இனங்கள் இந்த பூமியில பூமியிலையும் இருப்பாங்க, பரலோகத்திலையும் இருப்பாங்க. அப்ப தேவ பக்திக்காக என்ன செய்யணும் சொல்லுங்க? முயற்சி பண்ணணும். அதுதான் தேவ பக்தி தான், இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் பிரயோஜனம் உள்ளது. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு பிரயோஜனமானதை போதித்து. அப்ப போதிக்கும் போதே எதை தான் போதிக்கணும்? பிரயோஜனமானதை. யாருக்கு பிரயோஜனமானதை? கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம்.
போதித்தா கேட்கிறவர்களுக்கு எதுவுமே விளங்காது, ஏதோ நேரத்தை வீணாக்கிட்ட அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அதனால பேசும்போது கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேச வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு பிரயோஜனமானதை. நீங்க உட்கார்ந்து இருக்கிறோம், பிரயோஜனமானதை பேசினா உங்களுக்கு பயன் இருக்கும், பிரயோஜனம் இல்லாததை பேசினா பலன் இல்லை. அதனாலதான் போதிக்கும் போது மிகுந்த கவனமா ஜாக்கிரதையாய் பேச வேண்டும் என்று சொல்லி பவுல் தீமோத்தேயுக்கு நிருபங்களை எழுதுகிறார். நிருபம் என்று சொன்னால் கடிதம், கடிதத்தை எழுதுகிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு, அதுதான் இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வருகிற ஜீவனுக்கும் பிரயோஜனம் உள்ளது. ஏன்னா வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறார். அந்த வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறபடினால தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு, அதுதான் இம்மைக்கும் மறுமைக்கும் பிரயோஜனமானதுன்றார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம், 1 பேதுரு 3:10. 1 பேதுரு 3:10. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்களும் வெந்து உருகி போகும், இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறவைகளாய் இருக்கிறபடியினால் நம்முடைய பரிசுத்தமும் தேவனழ தேவ பக்தியும் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும்? ஒரு கேள்வி கேட்கிறாரு அவர். என்ன சொல்றாரு? வானமும் பூமியும் எல்லாமே என்ன செய்யும்? அழிந்து போகுங்கிறார். சுருக்கமா எல்லாமே அழிஞ்சிடும். இப்ப நம்ம பாக்குற எல்லாமே அழிஞ்சிடும். வானம், பூமி, கடல், மரம், செடி, கொடி, அவபக்தியான ஜனங்கள் அத்தனை பேரும் மடிந்து போவார்கள். அதான் அவர் சொல்றாரு, வானங்கள் எல்லாம் மடமடவென்று அகன்று போகும், பூதங்களும் வெந்து உருகி போகும். இப்படி இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறபடியினால நம்முடைய பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டு ஒரு ஆச்சரியக்குறிய போடுற. கேள்வி கேட்டா என்ன குறிதான் போடணும்? ஆச்சரியக்குறி போடக்கூடாது. அங்க என்ன போடணும்? கேள்விக்குறிதான் போடணும். அவர் என்ன போட்டிருக்கிறாரு வாசிங்க. பேதுரு படிப்பறிவு இல்லாதவரு, அவருக்கெல்லாம் இந்த ஞானம் எங்கிருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. கேள்வியை கேட்கிறாரு, என்ன போட்டிருக்கிறாரு? ஆச்சரியக்குரிய போட்டிருக்கிறாரு. அப்போ ஒவ்வொரு புள்ளிக்கும் ஒவ்வொரு கமாவுக்கும் ஒவ்வொரு காரியங்களுக்கும் அர்த்தம் இருக்கு. பைபிள் எங்க புள்ளி வச்சிருக்கு, எங்க கமா வச்சிருக்கு பாக்கணும். சில பேர் கமாவை பார்க்க மாட்டாங்க, புள்ளிய பார்க்க மாட்டாங்க, குவெஸ்டின் மார்க்க பார்க்க மாட்டாங்க, ஆச்சரியக்குரிய பார்க்க மாட்டாங்க. மேல இருக்கிற அடைப்புக்குள்ள சில விஷயங்கள் எழுதியிருப்பாங்க. சங்கீதத்துல எல்லாம் பார்க்கலாம், அந்த அடைப்புக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு வேண்டியதை மட்டும் எடுத்துட்டு போயிடுவாங்க. அவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட எல்லாமே அழிஞ்சு போகும். வானம், பூமி, கடல், பூமியில் இருக்கிற எல்லாம் அழிஞ்சு போகும். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறவைகளா இருக்கிறபடியினால நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவர்களாயும் இருக்க வேண்டும். அப்படின்னா விசுவாசிகளுக்கு என்ன இல்லை? அழிவு இல்லை. ரோமர் 8:1 வாசிக்கிறோம், அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவர் இல்ல, அது இல்ல வாசிங்க, அன்றியும் அவருடைய தீர்மானம் அல்ல, அது இல்ல. கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டு மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு என்ன இல்ல? ஆக்கின தீர்ப்பு இல்ல. உங்களுக்கும் எனக்கும் கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் ஆக்கினை தீர்ப்பு அழிவு என்பது இல்லை. அதனால சொல்றாரு, அழியாம இருக்க போறப்பா, நீ இம்மையிலும் வாழ போற, மறுமையிலும் வாழ போற. அப்படி வாழ போற நீ இந்த பூமியில வாழும்போது எப்படி வாழணும்? உன்னுடைய பரிசுத்த நடக்க எப்படி இருக்கணும்? உன்னுடைய தேவ பக்தி எப்படி இருக்கணும் அப்படின்னு கேள்வியை மட்டும் கேட்டுட்டு விட்டுட்டாரு. பதில் சொல்லல அடுத்த வசனத்துல. கேள்விதான் கேட்கிறாரு, பதில் சொல்லவே இல்லை. இப்ப நான் உங்களை கேட்கிறேன், நம்முடைய தேவ பக்தி எப்படியா இருக்கணும்? வெள்ளை சட்டை போட்டு, நல்ல வேஷ்டி கட்டி, மீசையெல்லாம் வலிச்சு, தலையெல்லாம் ஒட்டையா முடி வெட்டி,
கையில ஒரு சோல்னா பேக்கு பையு லப்பர் சர் போட்டுட்டு 10 ரூபாய் 20 ரூபாய் காணிக்க வாங்கிட்டு இப்படி திரியணும் திரியணுமா இல்ல கோட்டு சூட்டு டை இதெல்லாம் கட்டிட்டு ஆடி கார்ல வந்து இறங்கணுமா சொல்லுங்களேன். எப்படி இருந்தா தேவ பக்தி நல்லா இருக்கும். நிறைய வசனம் சொல்லுகிறது, நிறைய வசனம் சொல்லுவேன், டைம் இல்ல. தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் சொல்லுங்க. பல விதத்துல துன்பம் வரும், நான் அதை சொல்லல, சொல்ல வர்ற விஷயம் வேற. நீங்களும் நானும் தேவ பக்தியாய் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அநேக காரியங்கள் இருக்கு. எப்படி எல்லாம் நடந்தா நம்முடைய தேவ பக்தி சரியா இருக்கும், நாம சரியா தான் தேவ பக்தியை அடைந்து கொள்வதற்கு முயற்சி எடுக்கிறோம் என்பதை விளங்கிக் கொள்ளலாம். வாசிங்க யாக்கோபு 1:26 யாக்கோபு 1:26 வாசிங்க யாக்கோபு 1:26 உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் தேவ பக்த தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். இப்ப தேவ பக்தியை சொல்றாரு, அடுத்து சொல்றாரு நாவடக்கத்தை சொல்றாரு. எதை சொல்றாரு? தேவ பக்தி நாவடக்கம். ஒவ்வொரு வார்த்தையிலுமே கட்டுக்கதை தேவ பக்தி. முதல் வசனம் வாஸ்தவம், கட்டுக்கதை தேவ பக்தி, கட்டுக்கதை சத்தியம். அப்படி வாஸ்தவம் ரெண்டு வாஸ்து பாருங்களேன். பரிசுத்த நடக்கை தேவ பக்தி. அவர் சொல்றாரு நான் அடக்கல, நான் உன் தேவ பக்தி வீணா இருக்கும், உன்னை நீயே ஏமாத்துறங்கிறார், உன் இருதயத்தை நீயே வஞ்சிக்கிறாய் ஏமாற்றுகிறாய் அப்படிங்கிறாரு. அப்ப நாவடக்கம் இல்லாத தேவ பக்தி வீணான தேவ பக்தி, பிரயோஜனம் இல்லாத தேவ பக்தி. அப்ப நம்முடைய நாவை நாம் என்ன செய்யணும் சொல்லுங்க? முடியுமா அடக்க? முடியும்னு சொல்றவங்க எல்லாம் கையெழுத்துங்க. என் நாவை அடக்க என்னால முடியும் அப்படின்னு சொல்றவங்க கையெழுத்துக்குங்க. நாவை என்னால அடக்க முடியும் அப்படின்னு சொல்றவங்க முடியாது. வாசிங்க 3:8 யாக்கோபு 3:8 வாசிங்க. யாக்கோபு நாவை அடக்க சொல்லுங்க. ஒரு இங்க இருக்கிற ஒரு 100 பேர்ல நாவை அடக்க சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் இப்ப நடக்க முடியும். கைய தூக்குனீங்களே கொஞ்சம் பேரு, என்ன செய்ய போறீங்க? நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அடுத்து சொல்றாரு வாசிங்க, அது அடங்காத பொல்லாங்குள்ளது. அவ்வளவுதான், யானை அடைக்கிடுவான், குதிரைய கூட என்ன செய்யலாம் அடைக்கிடலாம். கடல்ல கிடக்குது காண்டா, அது என்ன சொல்றது, காண்டா மிருக கடல்ல காட்டுல இருக்கிற காண்டா, கடல்ல திமிங்கலாம், திமிங்கலத்தை கூட என்ன செய்யலாம் அடைக்கிடலாம். ஆண்டவர் படைத்த அத்தனை மிருகங்களையும் மனுஷன் தன்னுடைய சுபாவத்தினால அடக்கிறான். ஆனா நாவு அடங்காதுன்னு யாக்கோபு சொல்றாரு. உண்மையிலே ஒத்துக்கிறணும், நாவு அடங்காது. ஆமா அடங்காது, அது அடங்காத பொல்லாங்குள்ளது, அது சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்தது, அது ஒரு நெருப்பை போன்றது. ஒரு சிறிய நெருப்பு எப்படி ஒரு பெரிய காட்டை கொளுத்தி விடுமோ அதுபோல சிறிய நெருப்பாயிருக்கிற என் நாவு அநேகருடைய வாழ்வை கெடுத்து விடும், அநேகருடைய வாழ்வை அழித்து விடும் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆமா ஒத்துக்கொள்ள வேண்டும். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. நீங்க மற்றவங்களை புண்படுத்தணும், வேதனைப்படுத்தணும், மற்றவங்களை துக்கப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா நீ கத்தி எடுத்துட்டு போக வேண்டாம், பெரிய அருவாளை தூக்கிட்டு போக வேண்டாம். அவங்க மனசை நோகும்படி 4 வார்த்தை நச்சுன்னு பேசினா முடிஞ்சு வாழ்க்கையே முடிஞ்சிடும்.
தற்கொலை பண்ணி சாகிற அளவுக்கு போயிருவான். நீங்கெல்லாம் கத்தியை தூக்க வேண்டிய அவசியம் இல்லை, அறுவாலை தூக்க வேண்டிய அவசியம் இல்லை. பேசுற வார்த்தை அநேகரை கொல்லும். அநேகர் அநேகருடைய மன உடையத்தக்கதாக அநேகர் பேசுகிறத கேட்டிருக்கிறேன். நீங்களும் நானும் பேசுறதுல ரொம்ப முக்கியம். இங்க யாக்கோபு நிருபத்தை 5 அதிகாரம் தான், ஈஸியா வாசித்துடலாம். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் வாசித்தீங்கன்னா அதுல முக்கியமா வர்றது வார்த்தை தான். ஒருவன் சொல் தவறாதவனாயிருந்தால் அவன் பூரண புருஷனாயிருக்கிறான், தன் சரீரம் முழுவதையும் அடக்கிக் கொள்ளக்கூடியவனாய் இருக்கிறான் என்று சொல்லுகிறார். பொய் பேசாதிருங்கள், பெருமை பாராட்டு பெருமை பாராட்டு பெருமை பாராட்டாது இருங்கள் என்று சொல்லுவார். இப்படி பேச்ச வச்சுதான் அந்த நிருபத்தை 5 நிருபம் அந்த 5 அதிகாரங்கள்ல அந்த முழு நிருபத்திலையும் முக்கியமா யாக்கோப்பு சொல்ற விஷயம் என்னன்னா வார்த்தையை தான் சொல்ற. இப்ப கப்பலை பத்தி கொஞ்ச நேரம் பேசணும். கப்பலின் பின்னணியத்துல யார் இருக்கிறது? இப்ப நான் சொல்றேன், எந்த கப்பல்ல பின்னணியத்துல இருக்கிறாரு, அந்த கப்பல் எது, அதுக்கு முதல்ல கண்டுபிடிங்க. கப்பல்ல பின்னணியத்துல ஏசு இருக்கிறார்னு தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு இல்லையா? அப்ப கப்பல்னா என்ன? யாரு கப்பல்? நீங்களும் நானும் தாங்க கப்பல். நீங்களும் நானும் தான் கப்பல். கப்பல் தான் கேப்டன் இருக்கணும்ல, கேப்டன் இருக்கணுமா இல்லையா? கேப்டன் யாரு? இயேசுதாங்க கேப்டன். அப்ப நான் கப்பலுக்கு சுக்கான் இருக்கணும்ல, சுக்கான் எது சொல்லுங்க? நாவு. நம்முடைய நாவு தான் சுக்கான், நாம தான் கப்பல். நம்மை இயக்குகிறார்ல, போய் சேர வேண்டிய இடம் எதுவோ அங்கே கேப்டன் சரியா நடத்தி கொண்டு போவான். அந்த நடத்தி கொண்டு போகிறவர் தான் யாரு? கர்த்தர். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. இதை ஒத்துக்கொண்டு சங்கீதக்காரனை போல வாழ்நாள் முழுவதும் ஜெபிக்க வேண்டிய ஒரு வசனம் இருக்குது. ஆனா இதெல்லாம் யாரு சொல்லி வாழ்நாள்ல ஜெபித்திருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. வாசிங்க 141 சங்கீதம் 3வது வசனம். வாழ்நாள் முழுவதும் ஜெபிக்கணும். கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். உங்களால முடியாது, என்னால முடியாது, கர்த்தரால் மட்டும்தான் முடியும். நாவை காத்துக்கொண்டால் சரீரத்தில் இருக்கிற அத்தனை அவயவங்களையும் சொல்லுங்க காத்துக்கொள்ள. என்னால நாவை காத்துக்கொள்ள, என்னை விட்டீங்கன்னா விடிய விடிய பேசுவேன். ஆனா நீங்க யாரு இருக்க மாட்டீங்க, மைக்கு கூட பிடிங்கி போயிடுவாரு. நாவை அடக்க என்னால முடியாது. அப்ப நாவை அடக்கணும்னா என்ன செய்யணும்? நாவை அடக்காட்டி தேவ பக்தி வீணா இருக்கும். இப்ப நாவை அடக்கணும்னா நாவை ஆண்டவர் கரத்துல கொடுக்கணும். ஆண்டவரே என்னுடைய நாவை அடக்க என்னால முடியாது, இந்த நாவுக்கு இந்த உதடுகளுக்கு இந்த வாய்க்கு நீங்களே காவலராய் இருங்க அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணணும். நம்ம நல்லதை பேசினா கூட சில பேருக்கு அது தப்பா தெரியும். சில பேர் சொல்லுவாங்கல்ல, அவன் நாக்கில் சனி இருக்கியா, எதை பேசினாலும் விளங்க அப்படின்னு. பேசுவது சரியாய் பேசினா கூட கேட்கிறவர்களுக்கு எப்படி இருக்கும்? தப்பா இருக்கும். கணவன் மனைவி கிட்ட, பெற்றவங்க பிள்ளைகள்கிட்ட, அண்ணன் தம்பிகள்கிட்ட, உறவுகளுக்குள்ளே பேசும்போது கூட இவர் பேசுவதிலே சரியாதான் பேசியிருப்பார். கேட்கிறவங்க எப்படி கேட்டிருப்பாங்க? தவறாய் கேட்டார்கள் என்று சொன்னா குடும்பத்துக்குள்ள என்னதான் வரும்? பிரச்சனை கட்டாயம் வரும். அததான் புரிந்து கொள்வதற்கு இன்றைக்கு உலகத்துல யாருமே கிடையாது. என் இருதயத்துக்குள்ள என்ன நினைத்துக் கொண்டு நான் பேசுகிறேன் என்பதை புரிந்து கொள்வதற்கு இன்றைக்கு அநேக ஜனங்களுக்கு தெளிவு கிடையாது. புரிந்து கொள்ளுதல் தவறாக இருந்தாலும் அங்கு பிரச்சனை வரும். எனவேதான் நீங்களும் நானும் பேசும்போது மிக மிக கவனமாய் இருக்க வேண்டும். சொற்களின் மிகுதியினால் பாவம் இராமல் போகாது. நீ பூமியில் இருக்கிறாய், உன் தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். உன் வார்த்தை சுருக்கமாயிருப்பதாக. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பினாளிலே க
தனக்கு ஒப்புவிக்க வேண்டும். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி நல்ல வார்த்தை உண்டானால் அதையே பேசுங்கள். இப்படி நிறைய வார்த்தைகளை சொல்லிட்டே போலாம். நல்ல வார்த்தை இருந்தா பேசணும், இல்லைன்னா அமைதியா இருக்கணும். நாவுக்கு காவல் வைக்கணும்னா யாராலதான் முடியும் சொல்லுங்க. அதனாலதான் உங்களுடைய சரீரத்தின் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக அவரிடத்திலே ஒப்புவீங்கள்னு ரோமருக்கு பவுல் எழுதுகிறார். இப்ப நம்முடைய அவயவங்கள் அநீதியின் அவயவங்களாயிருந்தது. கண்டதையும் பேசணும், கண்டதையும் பார்த்தோம், கண்ட இடங்களுக்கு நடந்தோம். நம்முடைய அவயவங்கள் எல்லாம் சீர்கெட்டதா இருந்தது, நீதியற்றதா இருந்தது, அக்கிரமம் நிறைந்ததா இருந்தது. என்றைக்கு இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு நம்முடைய மனமும் உடலும் எண்ணமும் சிந்தனைகள் எல்லாம் மாற்றப்பட்டு இருக்கிறது. ஆமென். மாற்றப்பட்டு இருக்கிறதா? எண்ணங்கள், சிந்தனைகள், நினைவுகள் எல்லாம் மாற்றப்பட்டு இருக்கிறது. நாம் கிறிஸ்துவை பற்றி பிடித்து இருக்கிறோம். கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார், நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். பேசுவது நான் அல்ல, பரிசுத்த ஆவியிலிருந்து பேசுகிறேன். நாவல யாருதான் இருக்கணும்? நிறைய பேர் சொல்லுவாங்க, அவ வாயில சரஸ்வதி இருக்கிறாயா? சொல்றத கேட்டிருக்கீங்களா? நான் கேட்டிருக்கிறேன். அவ வாயில யார் இருக்கிறா? சரஸ்வதி இருக்கிறா. அவனுக்கு தெரியுது வாயில யார் இருக்கான்னு. ஆனா நம்ம வாயில யாருதான் இருக்குது? நிறைய பேர் சொல்லுவாங்க, சாத்தான தான் சொல்லுவாங்க. நம்ம வாயில கர்த்தர் இருக்கிறாரா? மோசேயை அழைக்கும் போது நான் உன்னோடு இருந்து காரியங்களை நடப்பிப்பேன், அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிற ஜனங்களை, என் ஜனங்களை நீ அழைத்து கொண்டு வான் அனுப்புறாரு. அவன் போக மாட்டேங்கிறாரு. திரும்ப ஆரோனை கர்த்தர் அனுப்பி நான் உன்னோடும் ஆரோனோடும் இருப்பேன்னு சொல்லல, உன் வாயோடும் ஆரோனுடைய வாயோடும் நான் இருப்பேங்கிறாரு. எங்க இருப்பாரா சொல்லுங்க? ஆவியானவர் பேச வேண்டும். மட்டும் பரிசுத்த ஆவி கேட்கிறது வேற ஆவியில கேட்ட என்ன ஆயிடும்? அதுவும் பிரச்சனை தான். அப்ப அங்க வசனம் என்ன சொல்லுது? மனுஷர் பேசின வார்த்தையாய் கேட்கவில்லை, தேவ வார்த்தையாய் இதை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிறார். இது மனுஷன் பேசினது அல்ல, தேவனே பேசினார் என்று அன்றைக்கு இருந்த மக்கள் ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு பிரசங்கி யார் வர்றாருன்னா, யார் வர்றா, அவர் எப்படி பேசுவார், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு கூட்டமே என்ன செய்யுது சொல்லுங்க? வருது. விளம்பரமானவர், பேர் பெற்றவர், புகழ் பெற்றவர் வந்தா ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடுறாங்க. முகம் தெரியாத ஆள் வந்தா 30 பேர், 50 பேர், 100 பேர், அவ்வளவுதான். எனக்கு கூட்டம் நடத்தி பழக்கம், அதனால சொல்றேன். பேர் பெற்றவர், புகழ் பெற்றவர் வந்தா கூட்டம் கூடும். ஏன்னா பேசுறது கர்த்தர்னு நினைக்கல. யார் தான் நினைக்கிறது? அவர் பேசுறாரு, அவர் நல்லா பேசுவார். ஏன்னா தாளாட்டி பேசுறது, ஆறுதலா பேசுறது அப்படின்னா எல்லாருக்கும் பிடிக்கும். கண்ணீர் விட்டு அப்படியே அழுதுட்டு போறது நிறைய பேருக்கு பிடிக்கும். சில பேருக்கு தான் சந்தோஷமா இருக்கிறது பிடிக்கும். தேவ சமூகத்துக்கு வரும்போது சந்தோஷமா வரணும், சந்தோஷமா போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். சில பேர் அழுதுகிட்டே வருவாங்க, கூட்டம் முடிஞ்சு அழுதுகிட்டே தான் போவாங்க. அது சில பேருக்கு பிடிக்கும். அப்ப நீங்களும் நானும் கேட்கறதுலயே ரொம்ப கவனமா இருக்கும். கட்டுக்கதைகளுக்கு விலகிற காரியங்களை கேட்கணும், சத்தியத்தை கேட்கணும், தேவபக்தி கேதுவாக கேட்கணும், வேத வசனங்களை அவ்விதமாய் கேட்டு பழகினோமானால் இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தரோடு கூட இருக்கலாம். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Don't forget to like, share, subscribe and leave your comments in the comment section below. Click on the bell icon for notifications.